ஹாய், ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாக்டவுனால் ஆல் ஓவர் த இந்தியா இப்போ எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க இல்லையா? ஃபுல்லாமே வீட்டில் தான் இருப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு சில ஃப்ராட் கம்பெனிஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கான்செப்டில் சில லிங்க்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. என்னென்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் உங்களுக்கு வாரம் இவ்வளோ பே பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து சிலர்லாம் தெரியாது இல்லையா, நம்பி நம்ம வந்து கிளிக் பண்ணி லாகின் பண்ணி நம்ம பே பண்ண சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக பே பண்ண சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. நீங்கள் 1000 பே பண்ணிங்கன்னா ஒரு லைஃப் லாங் நீங்கள் அந்த ஜாப் பண்ணிகிட்டே இருக்கலாம் ரிப்பீட்டடாக. ஆனால் அது வந்து லிங்க் மூலிமா தான் பண்ண முடியும். ஸோ டைரெக்டாக அவன் காண்டாக்ட் பண்ண முடியாது. அவன் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான், நீங்கள் பேங்க்லேயே பே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்டாக வச்சு பண்ணியிருப்பான். நம்ம ஒரு வேளை அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லாஸ் தான் வரும். பிகாஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன். ஃபஸ்ட்டே நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன், மீன்ஸ் ஒரு 1 இயர் இருக்கும் இதாகி. ஸோ நானும் இன்ஷியலில் இந்த மாதிரி பே பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய நான் அதை மிஸ் பண்ணிக்கேன். சரி, அதை விடுங்க. அதோட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மெயினாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, டேட்டா என்ட்ரி ஜாபு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வரும். அதை பற்றி நான் சொல்லிடுறேன். மேபி சில கம்பெனிங்க ஃப்ராட் இல்லாமல் நல்ல கம்பெனியாக இருக்குது, சிலது வந்து கண்டிப்பாக ஃப்ராட் இருக்குது. அதோட டேட்டா என்ட்ரியோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. டேட்டா என்ட்ரி அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும், அதில் வந்து சென்டென்ஸ் ஒரு 10 to 15 சென்டென்ஸ் இருக்கும். ஒரு செட் ஆஃப் அவங்களுக்குன்னு ஒரு வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால 15 சென்டென்ஸ் இருக்கும். அதை வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து சைடில் வச்சுட்டு நம்ம ஒரு நோட் பேடில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் இருக்குது, அதை பார்த்து நம்ம டைப் பண்ணிக்கலாம், இதில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுலேயும் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, ஒரு ஸ்பேஸ், ஒரு கமா, ஒரு கேப்ஸு, இல்லாட்டி ஒரு அப்பர் கேஸ், லோவர் கேஸ், ஒன்று மிஸ் ஆனாலும் உங்களுக்கு ஒரு ரூபா கம்மியாகுது. மீன்ஸ் அவங்க செட் ஆஃப் ஒரு இது வச்சுருப்பாங்க, அமௌண்ட்டு இந்த ஸ்பேஸ்க்குனா இவ்வளோ அமௌண்ட் கம்மியாகும், அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. நம்ம நினச்சி பாருங்கள், ஒரு சென்டென்ஸ்லேயே அவ்வளோ மிஸ் ஆகுதுன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு எவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க, 300 பே, ஒரு 300 ஸ்க்ரீன்ஷாட் பேஜஸ் கொடுப்பாங்க. மீன்ஸ் ஒரு மந்த்துக்கு நீங்கள் நினைக்கலாம் ஈஸியாக இருக்கும், 300 தானே ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். நானும் அப்படி தான் நம்பி ஏமாந்து காசை விட்டேன். ஒன்று அந்த ஒரு லைன், ஆனால் நீங்கள் அந்த ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் முடிக்கிறதுக்கு கரெக்டாக 3 hours வேணும். கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக பண்ணுறக்கு சொல்கிறேன், பர்ஃபெக்ஷனாக பண்ணால் 3 hours வேணும். அப்படின்னா 30 பண்ணுன்னா, சாரி 300 பேஜஸ் பண்ணணும்னா நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு 10 பேஜ் பண்ணணும், ஒன்றுக்கே 3 hours ஆகுதுன்னா நினச்சி பாருங்கள். சிஸ்டம் முன்னாடியே உட்கார முடியுமா? லேப் வச்சாலும் லேப் முன்னாடியே வைக்க முடியுமா? 3 hours கன்டினியூஸ், ஒரு 6 hours ஓகே, அதுக்கு மேலாம் சத்தியமாக உட்கார முடியாது. ஸோ நீங்கள் 300 பேஜ் முடித்தாதான் உங்களுக்கு ஒரு 7000 கிடைக்கிது அப்படின்னா, நீங்கள் டே ஃபுல்லாமே அதிலேயே உட்காந்தா இருக்கும், உட்காந்து வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து உங்களுக்கு கண், கண் போயிடும். அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாகிடும், அக்யூரேட்டாக பார்க்கணும், இல்லைனா அது லாஸு. இப்போ நீங்கள் 1 month பண்ணல அப்படின்னா நீங்கள் கட்டின காசு எல்லாமே வேஸ்ட்டு. இதுதான் இதோட டேட்டா என்ட்ரி கான்செப்டே இதுதான். மேபி சிலர் ஒரு பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க கிளிக் பண்ணலாம். 100%ல 2% மட்டும்தான் இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க, வித் 98% லாஸ் தான். சரியா, அவங்களுக்கு கெயின் தான், பிரச்சனை இல்லை. சொல்கிறப்ப சொல்லுவான் இந்த மாதிரி வெறும் 300 தான், ஈஸியாக முடிச்சிடலாம், பேசுகிறப்ப நல்லா பேசுவான், அந்த லிங்க்லையும் நல்லா கொடுப்பான். ஸோ அதை நினச்சி மட்டும் ஏமாந்துடாதீங்க. அது போக லிங்க்ஸ், ஃபேக் லிங்க்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ அதை மட்டும் நல்லா டீட்டெயில்டாக பார்த்துட்டு அப்புறமே கொடுங்க. அவங்க இந்த சும்மா அக்கௌண்ட் இருக்கும் காசு வருதுன்னு சொல்லி இனிஷியல் காசை வந்து நீங்கள் மிஸ் விட்டுறாதீங்க. அதான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா எனக்கு என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏமாந்துட்டேன் மச்சான், இந்த மாதிரி பண்ணி ஏமாந்துட்டேன். மீன்ஸ் நானும் ஏமாந்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, சிலருக்கு வீடியோ பார்த்தவங்க கொஞ்சம் பேத்துக்கு, சரி நம்ம சும்மா உட்காந்துருக்கிறமே இந்த மாதிரி ஆன்லைனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாச்சும் கிடச்சது நல்லாயிருக்குமேன்ட்டு நம்ம சைட் பார்த்துட்ருப்போம். ஸோ அது பார்க்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள், ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட கேட்டு அதோட லாகின் பண்ணி பாருங்கள், இது மாதிரி நல்லதாக ட்ரஸ்டடாக. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஷியலாக பே பண்ணுங்கள். சும்மா லிங்க் வந்துச்சு, அந்த ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கேன், படிச்சுட்டேன், காசு கட்ட வேணாம் சொல்லுவான், ஆனால் உள்ளே போய் கட்டணும், அது ஒரு வச்சுக்கோங்க, ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா பார்த்து கரெக்டாக உங்களுக்கு தோணுச்சு 4-5 பேர்த்த சஜஷன் கேளுங்கள், பண்ணலாம் அப்படின்னா பண்ணலான்னா அதை அடுத்த ஸ்டெப் எடுங்க. ஸோ சும்மா இந்த மாதிரி நீங்கள் மட்டுமே டிசைட் பண்ணி பண்ணி பண்ண சத்தியமாக பண்ணிடாதீங்க, நிஜமாலுமே வேஸ்ட்டு. இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் வீடியோ போட்டேன். தேங்க்யூ, பாய்.